மரங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு இணக்கமான பாச பிணைப்பு எப்போதுமே இருந்துள்ளது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு மரம் இருந்ததா என்று கேட்பது மாதிரியாகிவிட்டது. மரங்களை இழந்து நாம் மழையையும் இழந்துவிட்டோம். தமிழனின் நாகரீகம் தாவரத்துடன் இணைந்துதான் இருந்தது. ஊரின் பெயர்களை கூட மரங்களின் பெயர்களை வைத்துதான் அழகு பார்த்தார்கள் நம் முன்னோர்கள். தமிழ்நாட்டில் இருந்த மரங்கள் குறுஞ்செடிகள் பற்றி ஒரு அகராதியே உண்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரை அடுத்த கைத்தண்டலம் கிராமத்தில் மரம் மாசிலாமணி என்பவர் பல்வேறு அரிய வகை மரங்கள் என 600க்கும் மேற்பட்ட மரங்களை எழில் சோலை என்ற பெயரில் வளர்த்து வருகிறார். இப்போ நம்ம எழில் சோலையில் பார்த்தீங்கன்னா இப்போ முல்சீத்தா மரம், முல்சீத்தா மரம் வந்து இன்னைக்கு இரத்த அழுத்தம் கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மரம். அதனுடைய பழங்கள் அதோடைய இலைகள் எல்லாமே இன்றைக்கி மருத்துவத்துக்கு பயன்படுது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா செஞ்சந்தனம். செஞ்சந்தனம் என்றாலே 100க்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள் அந்த மரத்தில். இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு மரம் என்று சொன்னால் அது இன்றைக்கி அணு கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மரம். மலைப்பிரதேசங்களில் வளரக்கூடிய வாசனைப் பொருட்கள் திப்பிலி, காஃபி, குளிர்பிரதேசங்களில் வளரக்கூடிய ஆப்பிள், இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் நல்லா வளர்ந்து காய்ச்சிட்ருக்கு என்கிட்ட. இப்போ இந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்காடு, கொடைக்கானல் போன்ற இடங்களில் தான் போய் பார்க்க முடியுது. இப்போ எங்ககிட்ட இருக்கிற காஃபி தொடர்ந்து இப்போ 2வது முறையாக காய்ச்சிருக்குது. திப்பிலி வந்து செடி வகை தான் சார்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த திப்பிலி நட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய காட்டில் உள்ள மரத்துக்கு மேலே ஏற்றி விட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய திப்பிலி காய்ச்சிருச்சு. அதே மாதிரி ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மரமாக அது வளர்ந்துருக்குது. அதே மாதிரி இங்கே இன்னும் நிறைய வாசனை பொருட்கள் இந்த ஆண்டு இங்கே கொண்டாடப்போகிறோம். மேலும் பள்ளி குழந்தைகளின் தாவரவியல் ஆய்வுக்கும் மரங்களை பார்வையிட இலவசமாக அனுமதித்து வருகிறார். மழையை அதிகப்படுத்தி நீர்வளத்தை தக்க வைக்க இந்த பூமியை வளப்படுத்தவும் இது மாதிரி மரங்களை தான் நாம் நம்பியாக வேண்டும் என்கிறார் அவர். இனியாவது நாம் பாரம்பரிய மரங்களை வளர்க்க ஊக்குவிக்க வேண்டும். மரம் வளர்ப்பு திட்டத்தில் பாரம்பரிய மரங்கள் வளர்ப்பதற்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும்.